ஹாய் வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மண். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் எஸ்எல்ஆர் பற்றி தான் மறுபடியும் டவுட் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த எஸ்எல்ஆர் ஒரு ஃபார்மேட்டியாக காமிங்க சார், அந்த எஸ்எல்ஆர் ஃபார்மேட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற அந்த டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதனால தான் எஸ்எல்ஆர் ஃபார்மேட் எடுத்து வந்திருக்கேன். நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இருந்தாலும் அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்லலான்ட்டு தான். எஸ்எல்ஆர் பற்றி பார்ப்போம். எஸ்எல்ஆர் எப்படி இருக்குன்ற முதல்ல தெரிஞ்சுப்போம். இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஃபைல் பார்த்துருவான். அதுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு காமிச்சு சொன்னால் ஓரளவுக்கு புரியும், அதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ்எல்ஆர் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்எல்ஆர் பற்றி தான் கேட்டுருக்கதான் அந்த டீட்டெயிலோட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்படி தான் எஸ்எல்ஆர் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், இப்போதைக்கு இதை பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் காற்று அதிகமாக அடிச்சிட்ருக்கேன், ஏன்னா நான் எஸ்எல்ஆர் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃபார்மேட் மட்டும் காமிக்கிறேன். இந்த எஸ்எல்ஆரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காலமில் சர்வே நம்பர் இருக்கும், என்ன சர்வே நம்பருன்றது இருக்கும். செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த சர்வே நம்பருக்கான சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. மூணாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா அது பைமாஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. எஸ்எல்ஆர் எல்லாமே எஸ்எல்ஆர்லாம் எப்போ வருதுன்னு பார்த்தா செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரில் தான் எஸ்எல்ஆர் வரும். அது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பைமாஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் அந்த சர்வே நம்பர் வந்து எத்தனை பைமாஸ் நம்பராக பிரிஞ்சிருக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அந்த பான் போட்டிருப்பாங்க, பைமாஸ் நம்பர்லேயே ஒரு கீழே வந்து பான் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா அந்த பார்ட் அண்ட் பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு, பாகமாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து அது ரயத்வாரியா, அதாவது புஞ்சியா நஞ்சி, அதான் சாரி நயத்வாரியா இல்லை அரசாங்க இப்போ இடமா அப்படின்றது இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது நஞ்சை புஞ்சை அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது அந்த என்ன டீட்டெயில், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அது தரம், அதாவது மண்ணுடைய தரம், அது வந்து டீட்டெயில் தீர்வையெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. தரத்துக்கு ஏற்ற மாதிரி தீர்வை சேஞ்சஸ் ஆகியிருக்கும் அந்த தீர்வை. அதுக்கப்புறம் வந்து ஹெக்டேரா ஏர்ஸ்ன்னு சொல்லி மாற்றிருப்பாங்க, அந்த ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சீட்டு காமிச்சிருக்கேன் உங்களை, நான் அதை டீட்டெயிலாக மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுறேன், அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஒரு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போய் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அதாவது எஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு யாரோ அனுபவிச்சுருந்தான் இருப்பாங்க, இவங்களாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கணும் இல்லைனா யாரோ ஒருத்தர் பப்ளிக் யாரோ அனுபவிச்சிருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் எஸ்எல்ஆர் பண்ணும்போது அந்த கரண்ட் பீரியடில் யார் வந்து அனுபவிச்சிருந்தாங்க அவங்களுடைய பட்டாதாரர் என்ன, பட்டாதாரருடைய பெயர், இதை வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பட்டாதாரருடைய பெயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் வரும்போது அந்த இடத்த யார் அனுபவிச்சிருந்தாங்க, அந்த பட்டாதாரருடைய பெயர் என்ன, என்ன பட்டா நம்பரில் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, அந்த டீட்டெயில் முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரயத்வாரி புஞ்சை இது எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஏர்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஸ் ஏன்னா இங்கே கொடுத்த மாதிரி அங்கேயும் வந்து எத்தனை சென்டென் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது ஏர்ஸா ஹெக்டர்ஸா அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணிட்ட பிறகு அடுத்தது அதாவது ஏர்ஸில் கொடுத்து அந்த தீர்வையும் சொல்லியிருப்பாங்க, தீர்வையும் கொடுத்துட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் சென்ட்டையும் கொடுத்துட்ருப்பாங்க. இது வந்து செகண்ட் பேஜில் சொல்கிறேன். ஏதாவது ஃபஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு பேஜாக இருக்கும், எஸ்எல்ஆர் வந்து ரெண்டு பேஜாக இருக்கும். ஃபஸ்ட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு அனுபவிச்சார் இல்லைங்களா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. எஸ்எல்ஆர் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போயிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து செகண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜில் கொடுக்கும்போது அதே தான் ரயத்வாரியா இல்லை நஞ்சை புஞ்சை அந்த மண்ணுடைய தரம் இது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதாவது செகண்ட் குவாலிட்டியாக தேர்ட் குவாலிட்டியாக அந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டி மண் தரத்தை போட்டுட்டு அதுக்கான தீர்வை என்ன, அது என்ன எதுக்கான அந்த வரி தீர்வை என்ன, எவ்வளோ கட்டணுன்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதனை எக்ஸ்டென்ட் என்னன்றது அடுத்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரில் கொடுக்கும்போது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி தீர்வையும் கொடுத்துட்றாங்க, தீர்வையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டா நம்பரை கொடுக்குறாங்க. அடுத்தது தான் பட்டா நம்பர் கொடுக்குறாங்க. பட்டா நம்பர் கொடுத்துட்ட பிறகு தான் அடுத்தது யாருக்கு கொடுக்குறோம், ஆக்சுவலி பட்டா நம்பர் கொடுக்கும்போது யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கணும் இல்லைங்களா, இல்லை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கே இப்போ மறுபடியும் பட்டா கொடுக்குறோமா இல்லை வேறு யாருக்காவது பட்டா கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டா நம்பர் போட்டு அந்த பட்டா நம்பர் அதாவது பட்டாதாரருடைய பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸில் நிறைய எஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் பேஜில் ஒரு பேர் இருக்கும்,
அப்படியே பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா வேற பேர் இருக்கும். அது எப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கடைசி காலம்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா கிரயம், அதாவது கிரயம் சொல்லி நிறைய எஸ்எல்ஆர்ல போட்டுப்பாங்க, கிரயம் இல்ல பாகம், டிடி ஊனி, டிடி ஊழியம், மானியம், இன்னும் நிறைய கேட்டகரி இருக்கு அதுல. அதாவது பாகம்ன்றது பார்த்தா இப்போ அப்பா பேர்ல சொத்து இருக்கும், அப்பா இல்லை, அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த எஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு வந்ததே எஸ்எல்ஆர் பேரில் என்னென்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி யார் பேரில் இருக்கோ இருந்த அவங்க பேரில் இருந்து அப்படியே அவங்க லீகல் ஆர்ஸுக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், அப்படியே பட்டா மாற்றிட்டுருக்காங்க. அதே மாதிரி கிரையமாக இருந்தால் அந்த கிரைய டாக்குமெண்ட்டை காமிச்சு உங்கள் பேரில் நீங்கள் பட்டா அப்டேட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மானியம் ஊழியம்ன்றதெல்லாம் அது அரசாங்கமாக, அதாவது அந்த பேரில் இருக்க அரசாங்கமாக பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த பே பண்ண, அதாவது அவங்களுக்கான சேலரிக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ்க்காகவும் அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மானியம் ஊழியம் எல்லாமே. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இதுதான் கிரயம் ஊழியம் மானியம், சில அந்த பாதை மேய்க்கால் புறம்போக்கு குளம் குட்டை இதெல்லாம் நிறைய அந்த லிஸ்ட் நிறைய இருக்குது. இதெல்லாம் வர்றது எல்லாமே எஸ்எல்ஆரில் அந்த கடைசி பேஜஸில் வரும். நம்ம நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்களா சார், அந்த சில பேருக்கு இந்த பைமாஸ் நம்பர் கூட தெரியல. இப்போது இந்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க பைமாஸ் நம்பர்லாம் எப்படி பார்க்குறது. பைமாஸ் நம்பர் அவங்களுக்கு அதில் இருக்குது, எஸ்எல்ஆரில் இருக்குது. ஆக்சுவலி எஸ்எல்ஆர் பார்த்திங்கன்னா இப்படி தான் கொடுக்கும் பாரு. இப்படி கொடுக்கும்போது இதில் என்ன பார்த்தீங்கன்னா மேலே டாப் பீரியடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பாருங்கள். டாப்பில் ஒன்றுமே எந்த லொக்கேஷன் எந்த இது, அதாவது ஃபஸ்ட்டு என்ன செகண்ட் என்ன தேர்ட் என்ன எதுவுமே இருக்காது. அதனால் இதில் எது ஃபஸ்ட்டில் எதுன்னு குவாலிட்டி, அதாவது தரம் எங்கே இருக்குது, ரயத்வாரி இந்த மட்டும் ரா மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஹெட்லைன்ஸ் எதுவுமே எடுத்து இருக்காது. அதனால் அந்த ஹெட்லைன்ஸ் இல்லாதால் இதை நம்ம எதை பைமாஸ் நம்பரு எது சர்வே நம்பருன்றது அந்த மேலே மென்ஷன் பண்ணலை. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதில் பைமாஸ் நம்பர் இருக்குது, சர்வே நம்பர் எங்கே இருக்குது அப்படின்றது, பட்டா நம்பர் கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா நிறைய இதில் மேக்ஸிமம் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இருக்கிறது இவ்வளோ தான். என்ன இந்த பக்கம் கொடுத்துரு, அதான் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேஜஸில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இப்போ அப்போ கரண்ட், அதாவது எஸ்எல்ஆர் பண்ணும்போது அந்த கரண்ட்டு யார் அதை அனுபவிச்சிருக்காங்க, அனுபவதார் யாரோ அவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு நம்ம பட்டா கொடுக்குறோம், இந்த ரெண்டு டீட்டெயிலாம் இதில் இருக்கும். இப்போ கரண்ட்லி இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ யாருக்கு கொடுக்குறோம், இந்த ரெண்டு தான் கொடுக்க போகிறாங்க இதில். அதுதான் டீட்டெயிலும் இதில் எஸ்எல்ஆரில் இருக்க போது. அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது டவுட்டு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இதில் டவுட் வரதுக்கு வாய்ப்பில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் நான். எஸ்எல்ஆரில் இவர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கவர்மெண்ட் சீல் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் தான் சொல்ல மறந்துட்டேன். மற்றபடி வேறு எதுவும் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஆனால் நிறைய வந்து அந்த கடைசி பிரிவில் தான் பாகம் கிரயம், அதாவது டிடி மானியம், நான் ஏற்கனவே சொன்ன மானியம் ஊழியம்ன்றது எதை வித எந்த பேஸ் பண்ணி அவங்களை பட்டாக மாற்றிருப்பாங்க. சில பேர் அனுபவத்தை பேஸ் பண்ணி மாற்றிருக்காங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும், நிறைய இருக்குது. அதாவது பாகம் ஏதாவது ஒரு ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த இதை பேஸ் பண்ணி தான் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபைலை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது அந்த எஸ்எல்ஆர் டீட்டெயில் கேட்டதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரமும் நிறைய பேர் நம்ம எஸ்எல்ஆர் பற்றியே கேட்டிருந்தோம். எஸ்எல்ஆர் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தால் அந்த எஸ்எல்ஆரில் வந்து சார் நீங்கள் தயவுசாக அந்த பேஜஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த எஸ்எல்ஆர் வந்து அதான் நான் சொன்னேன், இந்த ரீசனுக்காக தான் இருக்கும். ஏன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எதுக்காக அந்த மேலே ஹெட்லைன்ஸில் வந்து இது என்ன இந்த காலம் என் எதுக்காக இந்த காலம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜை கேட்டிருக்கோம், ஒரு பர்டிகுலர் பேஜை கேட்டிருப்போம். அவங்களும் மேலே சில பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க, எழுதி தான் சில பேர் கொடுத்துருப்பாங்க, அப்படியும் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்துருக்கலாம். சில பேருக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அதெல்லாம் இருந்தாலும் நான் இப்படி தான் இருக்குன்றது சொல்லிட்டேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா அது பேயபிளாக தான் இருக்கும், நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்லேயே பதில் சொல்லிட்டு போவேன், இல்லை டைரெக்டாக கால் பண்ணி தான் கேட்கணும் போது. ஏன்னா என்னால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கால் வருது, அதனால் என்னால் தாக்குப்பிடிக்க முடியல. மீன்ஸ் தான் தாக்குப்பிடிக்க முடியலன்னா என் ஒர்க்கே நான் பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு 60 கால் 70 கால் அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நிமிஷம் பேசினா நான் மட்டும் என்ன மனுஷன் தானே. அதனால் ஒரு நிமிஷம் இருங்க. காத்தடிக்குது, அதனால் அந்த மொபைல் வந்து சாயுது, வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். அதனால் இப்போ என்னென்னா அதாவது பேயபிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 100 ரூபா பே பண்ணி கால் பண்ணி கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கால் கொஞ்சம் குறையும் தான் எதிர்பார்க்குறேன். இல்லை தேவைப்பட்டாலும் நீங்கள் கேளுங்க, பட் ஆனால் பேயபிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்டில் நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அடுத்த டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துங்க. ஓகே, பெல் பட்டன் அழுத்தி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். ஓகே, பாய்.